ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் பல முக்கியமான தகவல்களோட தான் வந்திருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண முடியாட்டிங்க ஒரு லைக் ஆவது பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் முதல்ல செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒரு ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும் தூதரகங்களில் அக்காம இல்லாமல் பதிவு செஞ்சவங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதிவு செஞ்சுட்டு டிக்கெட்டுக்கு பணம் கட்டலை இல்லை டிக்கெட்டுக்கும் பணம் கட்டியாச்சுங்களேன் இன்னும் நாட்டுக்கு அனுப்பலை நாங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கிறதால போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அல்லது எங்கேயாவது சாஃபர் ஜெயில் இருக்கிற இடத்துலையோ போய் நாங்கள் ஆகினா எங்களை பாரம் எடுப்பாங்களா எங்களோ நாட்டுக்கு அனுப்புவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் இதில் வந்து முக்கியமான விடயம் என்னென்னா நீங்கள் பதிவு செஞ்சு ஃபிங்கர் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு வேலை உங்களை அனுப்ப முடியலன்னா அவங்க வெளியே அனுப்பிடுவாங்க வெளியே போங்க நாங்கள் அப்புறமா உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கூட அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க ஆனால் நீங்கள் அப்படி தான் போகணும் எனக்கு வந்து பொது மன்னிப்பில் போகணும் இல்லை அது எப்படி எதுக்குமே இங்கு இஷ்டம் இல்லை நான் எப்படியாவது பிடிப்பாட்டு சரி எனக்கு போகணும் அப்படி எண்ணத்தில் இருக்கிறவங்க செக்கின் போகக்கூடிய இடங்கள் குறிப்பாக ஃபர்வானியா ஜிலீப் ஷோக் அதே மாதிரி குவைட் சிட்டி மாலியா ஃபாஹில் சல்மியா ஹவாலி இது போன்ற பல இடங்கள்ல இருந்து சூக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா செக்கின் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஏரியாக்களில் போனீங்கன்னா நிச்சயமாக இங்கே சிஐடியால் இப்போ போடக்கூடிய செக்கின்களில் பிடிப்பாட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்க கைது பண்ணி உடனடியாக நாடு கடத்திடுவாங்க ஆனால் நீங்கள் ஃபிங்கரும் வச்சு உங்களுடைய எல்லா வேலையும் ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு ஒரு வேலை நீங்கள் பிடிபடும் போது சில நேரத்தில் அவங்களை அனுப்ப முடியாத சூழல் உருவாகும்போது அவங்களே வெளியில் அனுப்பிடுவாங்க ஏன்னா அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துருக்குது அதே மாதிரி இன்னொரு விடயம் என்னென்னா நிறைய பேர் வந்து பத்து தினார் இருபது தினார் முப்பது தினார்லேருந்து ஐம்பது நூறு வரைக்கும் காசு கேட்குறாங்க சாப்பிட்ற ஜெயில் மூலமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் பணம் கொடுத்தாலும் டிக்கெட்டுக்கு நீங்கள் நிச்சயமாக பணம் வச்சு கொள்ளணும் கையில் ஒருவேளை உங்கள் கையில் டிக்கெட்டுக்கு பணம் இல்லைன்னா நீங்கள் காலமெல்லாம் ஜெயிலே தான் இருக்க வரும் உங்களுக்காக யாராவது வந்து டிக்கெட்டுக்கு பணம் கொடுக்கும் வரேன் இல்லை உங்களுக்கு தூதரகம் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கும் வரேன் எந்த ரசிகர் மண்டமோ எந்த ஓட்டுநர் சேவையோ வந்து உங்களுக்கு உதவி செஞ்சாலும் உங்க கையில நூறு தினார் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து போகணுன்ற அவசியம் இல்லை டைரெக்டா இந்த மாதிரி செக்கின் இடத்துல பிடிப்பட்டீங்கன்னாலே உங்களை அனுப்பி வச்சிருவாங்க இல்ல தான் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க கையில மறக்காம டிக்கெட்டுக்கு பணம் வச்சுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்துல உங்களால போக முடியாது உலகின் மிகப்பெரிய அரிசி ஏற்றுமதியாளர்களாக உள்ள இந்தியா அரிசி ஏற்றுமதிக்கு இருபது சதவீதம் வரி விதித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற முயல்வதால் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் உள்ள பொது தேர்தலுக்கு முன்னதாகவே உள்நாட்டு விலை விலையை அமைதிப்படுத்த ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகளை அதிகரிக்கப்பட்டுள்ளன என அரபி நாடுகள் சுட்டி காட்டுகின்றன உள்நாட்டில் விலையை குறைச்சிட்டு வெளிநாட்டில் வந்து வெளிநாட்டு ஏற்றுமதிகளுக்கு விலையை ஏற்றிருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் இங்கே இனிம இனி வரும் நாட்களில் அரிசி விலை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரிசி விலையில் மாற்றம் ஏற்படலாம் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மம்னு சாபர் பற்றிய நேற்றைய தகவலில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து இங்கேருந்து பணம் கட்டாமல் நாட்டுக்கு போயிட்டு லீவில் போயிட்டு வர முடியுமா பணம் கட்டாமல் நாங்கள் நாட்டுக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏதாவது பொருட்களோ ஃபோன்களோ இல்லை ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும் ஒன்று கடைகள் சாதாரணமாக சூப்பர் மார்க்கெட் கடைகள் மொபைல் ஃபோன் கடைகள் இது போன்ற நபர்கள்ட்ட நீங்கள் ஏதாவது பொருட்கள் மாதாந்தம் கட்டுற மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு தான் போகணும் அப்படின்றது இல்லை நீங்கள் லீவு போகலாம் லீவு போகும்போது நீங்கள் லீவு போயிட்டு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நீங்கள் சாதாரணமாக இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி சாப்பிட்ற போயிட்டு நீங்கள் வரலாம் லீவு போயிட்டு மறுபடியும் கோயிட்டுக்குள்ளே வரலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அதுவே எக்ஸாய்டால் ஆல்கஹானிம் எஸ்டிசி ஒரிடோ ஜெயின் இந்த மாதிரியான கம்பெனிகள் ஏதாவது பொருட்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிவிலியோ சிவில் ஐடியோட டச்மெண்ட் ஆயிரும் நீங்கள் இந்த நாட்டை விட்டு போக முடியாது அந்த பணத்தை கட்டி முடியும் வரைக்கும் அதுதான் வந்து ரூல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் ஒவ்வொரு ஃபோன் கடைகள்லையோ அல்லது பெரிய பிரபல்யம் இல்லாத ஏதாவது ஒரு கம்பெனிகள்லையோ நீங்கள் பொருட்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக லீவு போயிட்டு வரலாம் லீவு கேன்சலில் போக முடியாது லீவு போயிட்டு வரலாம் ஆனால் நீங்கள் லீவில் கூட போக முடியாது இந்த மாதிரியான பெரிய கம்பெனிகளில் எஸ்டிசி ஒரிடோசைன் எக்ஸைட் அல்காகனி இந்த மாதிரியான கம்பெனிகளில் நீங்கள் பொருட்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நிச்சயமாக போக முடியாது அதே மாதிரி உங்களுக்கு டிராஃபிக் பயன் இருந்தாவோ தண்ணி பில் கரண்ட் பில் ஏதாவது கட்ட இருந்தாலும் போக முடியாது அது நம்ம தொடர்ந்து தெரிவிக்கிறோம் ஒன்று பெரிய பெரிய கம்பெனிகள் இல்லாமல் சாதாரணமாக மொபைல் சேல் பண்ணக்கூடிய யாராவது ஒன்லைனில் வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட ஏதாவது பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் சா தாராளமாக லீவு போகலாம் லீவு போயிட்டு வரலாம் கேன்சலில் போக முடியாது மூன்று பேரின் உயிரை காவுகொண்ட போதையில் சுற்றித் திரிந்த குவைத்தி பெண் ரீசண்டாக பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சிக்னல் லைட்டில் ரெட் சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறமும் வண்டியை கொண்டு போய் வேகமாக அடிச்சிருக்காங்க குவைத்தி ஒரு ஃபேஷனிஸ்ட் அவங்க வந்து அழகியல் நிபுணர் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்ன நிபுணராக வேணாலும் இருக்கட்டும் அவங்க இருந்து லெரிக்கா போன்ற போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்குது பலரும் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மூணு உயிர்கள் பலியாகியிருக்கு அப்படின்னு உயர் உயிரிழந்தவர்களின் வீட்டுக்கு உடனடியாக உள்துறை அமைச்சகம் நேரடியாகவே போய் சந்திச்சிருக்கிறாரு இவங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனையும் பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுருக்காரு கோய்த்துல பெண்கள் ஆண்களையும் விட இப்போ பெண்கள் ரொம்ப அதிகமான அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி தயவு செய்து சிக்னல் லைட்டில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நீங்க வந்து முன்னாடி சிக்னல் லைட்ல நிற்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு க்ரீன் சிக்னல் விழுந்துடுச்சு அந்த சைட் ரெட் சிக்னல் வாகனம் எதுவுமே இல்லாத கட்டத்துல ஏதாவது வாகனம் வேகமாக வருதுன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த வாகனம் நிற்குதா போகுதான்றதை பார்க்கும் வரைக்கும் வண்டியை மூவ் பண்ணாதீங்க க்ரீன் சிக்னலே விழுந்தாலும் என்ன காரணம்னா சில டைம்ல பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்துல யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து உள்ள சொருவாங்க முந்நூற்றி முப்பத்தி ஐந்து விபத்து உயிரிழப்பு மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாகன விபத்தால் மட்டுமே உங்களுக்கு நேரத்தோடைய நான் இதை தெரிவிச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ரெட் சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறமா சிலர் வந்து என்ன செய்வாங்க க்ரோஸ் பண்ணவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அவங்க அப்படி க்ரோஸ் பண்ணும்போது நீங்களும் உள்ளே போட்டுட்டிங்கன்னா அவங்க வார வேகத்துக்கு நிச்சயமாக ஈடு கொடுக்க முடியாது ஆபத்துக்கள் நிச்சயமாக வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜஹரா பகுதிகள்லையும் சில வீதிகள் பார்த்திங்கன்னா டேர்ன் வச்சுருக்குறாங்க ஆனால் எந்த ஒரு வேக கட்டுப்பாடும் இல்லை யூட்டர்னும் இருக்குது வாகனமும் வேகமாக வரும் இந்த மாதிரியான இடங்கள்லேயும் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அதே மாதிரி புதிய சட்டங்களை நிர்மாணிக்க போகிறாங்க அப்படி ஒரு வேலை சட்டம் வந்தாலும் இதில் பாதுகாப்பாக போகிறது என்னமோ நாம தான் கேமராக்களை அதிகரிப்பாங்க ஒவ்வொரு விடயங்களை வந்து இன்னும் அதிகரிப்பாங்க அதால் பாதிக்கப்பட போகிறது ஓட்டுநர்களாகிய நாம தான் அவங்க எப்படியாவது எதையாவது வச்சு தப்பிச்சிருவாங்க நம்ம தான் மாட்ட போகிறோம் அதனால் இனிமேல் விதிமீறல்கள் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் குறைச்சிக்கோங்க பொது ஒழுக்கங்களை மீறிய குற்றத்துக்காக பெண்கள் ஆண்கள் உட்பட எழுபத்தி மூன்று பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க வெவ்வேறு வழக்குகளில் பன்னெண்டு வழக்குகளில் மஹபூலா ஜிலீப் ஷூக் சல்மியா அதான் சவுத் சுர்ரா முபாரக் அல் கபீர் ஜஹாரா இது போன்ற பல பகுதிகளையும் தொடர்ந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஃபேஸ்புக் டிக்டாக் போன்ற சில சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் எங்கள்கிட்ட மசாஜ் இருக்குது எங்கள்கிட்ட வந்து வேறு வேறு விதமான செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு இவங்களை தான் மெயினாக டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ குவித்துடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இந்த நாட்களில் யாராவது பொது ஒழுக்கங்களை சமூக வலைத்தளங்களில் மீறினாலோ குறையான ஆடைகளை போட்டுக்கிட்டு ஏதாவது தவறுகள் பண்ணினாலோ அல்லது இந்த மாதிரி விபச்சாரம் இது போன்ற பல விடயங்களை ப்ரமோட் பண்ணினாலோ நிச்சயமாக கைது செய்யப்படுவீங்க சமூக வலைத்தளங்கள் என்பது நம்மளுடைய ஏதாவது ஒரு புரிந்துணர்வுக்கு ஒரு தானே தவிர அதை வச்சு மற்றவர்களுடைய வாழ்க்கைகளில் பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அவங்கள உடனடியாக கைது பண்ணுவாங்க அதுவும் குறிப்பாக பொது ஒழுக்கங்களை மீறாதீங்க அடுத்த கட்டமாக விபச்சாரம் விபச்சாரத்தை பொறுத்தவரையில் பெண்கள் விபச்சாரத்துக்கு அழைக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஆண்கள் தயவு செய்து ஆண்கள் அதை தவிர்த்துக்கோங்க அதால் அவங்களும் பாதுகாக்கப்படுவாங்க பெண்கள் அவங்க ஏதாவது ஒரு வீட்டில் பாத்திரம் கல்வி சரி பிழைச்சிக்குவாங்க இந்த நாட்டில் ஆனால் அவங்கள இந்த மாதிரியான செயல்களுக்கு ஈடுபடுத்துறதும் அவங்களை இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்குள்ள கொண்டு வரதும் ஆண்கள் தான் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க இந்த தவறை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இவங்கள்ட்ட போகாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடாமல் விட்டிங்கன்னா பெண்களும் பாதுகாக்கப்படுவாங்க அவங்களும் வேறு ஏதாவது ஒரு தொழிலை தேடி போவாங்க ஆண்களாகிய நாம் தான் அதை சிந்திக்க வேண்டும் அடுத்ததாக ஃபின்தாஸ் பகுதிகளில் ஒரு முக்கியமான ஆபத்து சம்பந்தமான தகவல் இருக்குது இந்த வீடியோ காட்சியை நீங்களே பாருங்கள் இது சரியாக பஸ்ஸை விட்டு இறங்கின அந்த செகண்ட்லேயே முன்னாடி இருக்குது இது வந்து முப்பதாம் நம்பர் ரோட்டில் இருந்து நம்ம ஃபிந்தாஸுக்குள்ளே நுழையும் போது பஸ்ஸில் அந்த ரவுண்ட் அபவுட் ஜெமியா இருக்குது ஜெமியாவுக்கு முன்னாடி குவேட் ஃபைனான்ஸ் ஹவுஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் தான் இது அந்த பஸ் ஸ்டாண்டில் முன்னாடியே நீங்கள் பாருங்கள் இந்த பஸ் நிறுத்தம் பஸ்ஸில் இருந்து இறங்கின உடனே முன்னாடி இந்த கம்பி தான் இருக்குது ஒரு வேலை பின்னாடி தள்ளி தள்ளிவிட்டாலோ அல்லது கால் இரடினாலோ நிச்சயமாக இதில் தான் கொண்டு போய் தலாடிப்படும் உயிரே போயிடும் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப இருங்க குவைத்து பெண்மணிகளின் சேட்டைகளை பற்றி ஒரு நபர் விரிவாக ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்கிறாரு அதுவும் குறிப்பா ஒவ்வொரு அரச காரியாலயங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க எந்த அளவுக்கு அவங்க பிஹேவியர் பண்ணுவாங்க அவங்களோட முதல் வேலை என்னன்றது சாய் சாய் லூமி லூமி சலா குச்சி ஆன்லைன் ஆன்லைன் சொ மிஷா மிஷா இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை இருக்குன்னு இவங்களை எல்லாம் வச்சு அழகு பாக்குறீங்க ஆயிரம் தினம் ஆயிரத்தி ஐநூறு தினம் சம்பளம் வாங்குறது அதுவும் போதாதுன்னு சண்டை பிடிக்கிறது கவர்மெண்ட் கிட்ட வீட்டு வேலைக்கு ஆளு வீட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு ஆளு சமைக்கிறதுக்கு ஆளு எவ்வளவு எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க ஆனா அரசு காரியாலயங்கள்ல யாராவது ஒரு வயதானவர் போனா இதை உடனே பேப்பரை வாங்கி பார்த்துட்டு இல்லையே இது ஆன்லைனில் செய்யணும் நாங்கள் அதெல்லாம் செய்கிறதில்ல ஆன்லைனில் போய் செஞ்சுட்டு வாங்க சீல் வச்சு கொடுக்குறோம் இதுதான் அவங்களுடைய வேலை இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆன்லைனில் தான் செய்யணும் அனுப்பிவிட்ருவாங்க உடனே அனுப்பிவிட்ருவாங்க இவங்களுக்கு இவ்வளவு சொகுசு கொடுத்தும் இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குன்னா தயவு செய்து இந்த ஆன்லைனை நிப்பாட்டுங்க அப்படின்னு தான் கேட்டுருக்குறாங்க ஆனால் கொய்த்திகளுக்கு இந்த நிலைமைன்னா வெளிநாட்டவர்கள் யாராவது போனாங்கன்னு வச்சுக்கோங்க கணக்கே எடுக்க மாட்டாங்க விரட்டியே விட்டுருவாங்க காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறது சாய் குடிக்கிறது உட்கார்ந்து பேசுறது வாரது இதுதான் இவங்களுடைய தொழில் அப்படின்னு சுட்டி காட்டிருக்காங்க அதுக்கு நல்லா ஒரு காமெடி பண்ணி இருக்கிறாரு மாடு நான் ரெண்டாவது மாடு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக இஸ்லாம் நாடு குறிப்பாகவே அரபு நாடுகள்லேயே மக்கா புனித மக்கா இருக்கக்கூடிய ஒரு நாடுனா அது சவுதி அரேபியா மிகவும் பெருமதியான நாடு ஆனால் இப்போ புனித மக்காவில் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃபேஷன் ஷோ இருக்கிறாங்க பாடி பில்டர் ஒருத்தர் ஃபேஷன் ஷோ பண்ணுறதும் செல்ஃபி எடுக்கிறதும் கிண்டல் நையாண்டிகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது குறிப்பாக புனித மக்காக்குள்ளேயே அரபு நாடுகள்லையும் கலாச்சாரம் ரொம்ப மோசமான சூழலுக்கு மாறிக்கிட்டு வருது இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா பெரிய அளவான பாதிப்புகள் இறைவனுடைய கோப பார்வைக்கு ஆளாகிட்டாங்கன்னா பெரிய அளவான பாதிப்புகளை சந்திக்க வேண்டி வரலாம் இப்போவே பல இயற்கை அழிவுகளை ஏற்கனவே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்றதே தெரியலை இறைவன் தான் எல்லாரையும் பாதுகாக்கணும் படத்தில் ஒரு டைலாக் இருக்குது தெரியுமா யாரோ பத்து பேரும் அடித்து டானானவை இல்லை நான் நான் அடித்த பத்து பேருமே டானுங்க தானு அதே மாதிரி தான் என்னுடைய நிலைமையும் நான் ஏதோ பத்து நியூஸில் போகிற நியூஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு போடுறதில்ல நான் நியூஸ் வாரத்துக்கு முன்னாடியே நியூஸை பற்றி சிந்திக்கிறவங்களோட பேசி கதைச்சி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நியூஸே சிலது கொண்டு வரேன் பொதுமணிப்பாக இருக்கலாம் ஒரு சில சில விடயங்களாக இருக்கலாம் தொடர்ந்து நான் இவங்களோட ஆலோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எத்தனை மணி தெரியுமா விடிய ஜாம ரெண்டு மணி பதினாறு நிமிஷம் இது நேற்றைய தினம் இந்த மாதிரி மீட்டிங்கலெலாம் போய் உள்ளே பூந்து பேசி உங்களுக்காக எத்தனையோ விடயங்களை பற்றி ஆலோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் தொடர்ந்து وموثق كلهم قبلوا لم يبقى احد فيهم ولم يشير الى اسم احدهم بس قال من يثبت بحق الخيانه مصير الاعدام لأنها كانت محكمه عسكريه واحكام عرفيه لا استئناف فيها ولا مجامله ولا رحمه هذه المحاكم العربية. هذه محاكم عسكريه وليست محاكم مدنيه تاخذ تعقيد الخائن مصير الاعدام كلهم قبوا முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் எத்தனையோ பேருடைய சங்கம் இருக்குது அது எல்லாரோடையும் ஒன்னு சேர்ந்து தான் நம்மளும் சில விடயங்களை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் பார்க்கலாம் விரைவில் நல்ல தகவல்கள் கிடைச்சா நிச்சயமா தெரிய தருவேன் கோய்த்தோடைய அப்டேட் எந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்றதை உங்களுக்கு இந்த காட்சியில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் எல்லா குய்த்தி வீடுகளும் கெட்ட வீடு எல்லா குய்த்திகளும் கெட்டவங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது ஏன்னா நல்லது செய்யும்போது நாம் நிச்சயமாக தெரியப்படுத்தணும் உங்களுக்கே தெரியும் மூணு நாலு தடவை என் வண்டி அடிபட்டுடுச்சு அதுக்கப்புறமா நான் என்னுடைய கவியிட்ட சொன்னேன் கண்ணூர் பட்டுடுச்சோ தெரியல இந்த வருடம் ஃபுல்லாகவே மூணு தடவை வண்டி அடிபட்டுருக்குது நாலாவது தடவை வண்டி நடு ரோட்டில் வேலை செய்யாமல் நின்றுடுச்சு எனக்கு இந்த வண்டி ஓடுறதுல கொஞ்சம் மனசுக்கு பதட்டமாகவே இருக்குது இதை கொடுத்துட்டு வேறு வண்டி வாங்கலாமா அப்படின்னு சும்மா தான் கேட்டேன் உடனே கூட்டிகிட்டு போயிட்டாரு அந்த வண்டியெல்லாம் கொடுக்க தேவையில்ல அதை செஞ்சு அதையும் வச்சுக்குவோம் இன்னொரு புதுசாக ஒரு வண்டியும் எடுத்துடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா போய் இன்றைக்கி டோய்டா கம்பெனியில் வண்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எந்த வண்டி எடுக்கிறதுன்னு புதுசுன்னா பாவிச்சது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னார் கொஞ்சமாக ஓடினது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடின மாதிரி பாவிச்ச வண்டி எடுப்போம் புதுசு எடுக்கிறத விட அது ஓகே அப்படின்னு சொன்னார் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கதையும் செவிசாய்த்து கேட்கக்கூடிய குயத்திகளும் இருக்கிறாங்க அதில் என்னுடைய பாபா தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் எது சொன்னாலும் முதலாவது சிந்திச்சு அது ஓகேயா இல்லையான்றத ஒன்றுக்கு நூறு தடவை பழைய வக்கீல் இல்லையா பழைய கஷிஷன் நீதிமன்றத்துடைய ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் அதனால் அவர் கொஞ்சம் அதை சிந்திப்பார் நிறைய தடவை எதாக இருந்தாலும் உடனே தீர்மானம் எடுக்க மாட்டார் அதே போல் சில கொய்திகள் வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க நம்மளுக்கு மரியாதை தரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க சிலர் வந்து நம்மளை ஏறி மிதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒருத்தர் கெட்டது செய்யும்போது ஒரு கோயத்தை அப்படி அடிச்சிட்டாரு கொண்டுட்டாருன்னு சொல்லும்போது நம்ம உடனே வீடியோ போட்டு காட்டுறோம் அதே மாதிரி தான் நல்ல விடயங்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நல்லவர்களும் இருக்கிறாங்க கெட்டவர்களும் இருக்கிறாங்க அது நம்மளுடைய தலையெழுத்தை பொறுத்தது நம்மளுக்கு கிடைக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் நேரத்தை வீணாடிச்சிருந்தால் மன்னிச்சிக்கோங்க சில நல்ல தகவல்களை நிச்சயமாக தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரே நல்ல நோக்கத்தில் தான் உங்களுக்கு இந்த தகவலை கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கவனமாக இருங்க பல பகுதிகளிலையும் பல சோதனைகள் அதிகமாகிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்